வணக்கம் நேயர்களே, ஜெயா டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு அசத்தல் அனிருத். இப்போ நாம சந்திச்சு பேச போற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, இந்த ஃபிலிம்ஸ்ல ஹீரோக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கர மாசான அறிமுகம் கிடைச்சு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இவர் காலடி எடுத்து வச்சாரு. ஆனா இவர் என்ட்ரி ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் கம்போஸ் பண்ண ஒவ்வொரு ஃபிலிம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாடலும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். இவ்வளோ யங்கான வயசுல இவ்வளோ மியூசிக்கலி அச்சீவ் பண்ணி தொடர்ந்து பல அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனிருத் அவர்களை தான் இப்போ நாம சந்திச்சு பேச போறோம். இன்னைக்கு விநாயக சதுர்த்தி அதுமா எங்க ஷோக்கு வந்தது was so happy. Thank you so much. Thank you. Pleasure to be here. So உங்களை பத்தி உங்க மியூசிக் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி, மெயின்லி ஃபிலிம்ஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி, சான்ஸே இல்ல இத பத்தி. லெட்ஸ் begin the show with chance. It's an amazing single and it's going viral. உங்களுக்கும் அந்த பாப்புலாரிட்டிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். It's doing so well. It's all over social media, everything else, and it's an amazing song. Thank so you. Working on a music video like that, உங்களுக்கு எப்படி இருந்தது and what does Chennai mean to you? எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் உங்களுக்கும் ஹலோ. சான்ஸே இல்லை எப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னா, சரி இப்போ சினிமாவில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம் 2 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் சீன்லேருந்து வந்தோம், ராக் பேண்ட் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபியூஷன் பேண்ட் ஆகட்டும். ஸோ அப்படி யாசிங்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்ம இதில் ட்ரான்சிஷன் ஆகி வரும்போது ஏதாவது திரும்பி நம்ம அந்த சைடில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. ஸோ சரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் being part of the band. ஏன்னா அந்த பேண்ட்ஸ் வந்து என்னோட மியூசிக்லேயும் என்னோட கெரியர்லேயும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸிங்கில் எவ்வளோ நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டேலண்டட் என்னை விட அவ்வளோ டேலண்டட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, பட் ஐ மேட் த ட்ரான்சிஷன் டு சினிமா. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் பேக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸிங். ஸோ அதனால தான் ஒரு சாங் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு சாங் எதை பற்றி பண்ணலாம்னு யோசிக்கும் போது, சரி சென்னை எப்படி தோணுச்சு அப்படி சென்னை இல்லை இந்த சிட்டி நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு பிறந்து வளர்ந்ததுலேருந்து. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம திருப்பி கொடுக்கணும்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து சென்னை பற்றி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து. சென்னை போல வர ஊரே இல்ல,
You have like enna solradhu or a mixture of legends in your family, ella academic professionals, dancers, actors, indha maadhiri or family le neenga varinga. So at what age did you think music was your thing? I think it started very early. I think about 3 years irukkumbodhe and the piano kathuk aarambichen, but adhu appo eppadi start pannanu therilla, but oru serious ah oru music director aavanum appdin solli oru probably when I was about 12 or 13 appove you decided ama in idu namakku idu nama pannalam appdin thonuchu, but adu serious ah eduthu ponadha I think high school la dhaan, right? 11th and 12th la irukkum bodhu and culturals and idella paakumbodhu seri cinema la vandu nammalum cinema la and family la avlo periya legends la irukkum bodhu ஒரு சின்ன ஒரு பயம், ஏன்னா நம்ம இந்த ஃபேமிலியிலேருந்து வந்து சரியாக பண்ணலன்னு வச்சுக்கோம். ரொம்ப வெளியில் பேசிடுவாங்க அவருக்கு என்னப்பா நல்ல பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. அதில் அதில் அதை தாண்டி வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் வெரி ஹாப்பி இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ பியானோ மட்டும்தான் கற்றுக்கிட்டீங்களா இல்லை நோ? பியானோ வாஸ் த மெயின் திங், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் கிட்டார்ஸ் அண்ட் ட்ரம்ஸ்லாம் அப்படியே வாசிப்பேன், பட் பியானோ தான் என்னோட மெயின். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேண்டா ஜிங்க்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கும்போது யூ வுட் ஹவ் பின் பிஸி வித் ஷோஸ், உங்கள் காலேஜ் போயிட்டு இருந்திருக்கோம், அண்ட் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு மரண மாசான ஒரு பிரேக் வந்து 3. ஓகே, ஸோ வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது கம்போசர்ஸ் ட்ரீம் மாதிரி சச் எ லவ்லி ஸ்கிரிப்ட் கேம் யூ வே. ஸோ அது எப்படி நடந்தது, ஹவு டிட் யூ டேக் தட்? காலேஜில் இருக்கும் போதே தனுஷோட சேர்ந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணோம், அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 3 ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்றினாங்க. பட் அப்போ சும்மா காலேஜ் இல்லாத டைமில் இல்லை கல்ச்சுரல்ஸ் இல்லாத டைமில் பண்ண ஒரு விஷயந்தான், சும்மா சரி ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி பண்ணது. அப்புறம் அவங்க அதை வந்து ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோடனே என்ன எதுக்கு யோசித்தாங்கன்னு தெரில, ஏன்னா வந்து வென் தே கேன் கோ ஃபார் சம்படி எல்ஸ், சரி அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண அனிருத்தே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீ ஹேட் த கான்ஃபிடென்ஸ். அப்போ வந்து ஈ கேம் அண்ட் ஆஸ்க் மீ, அந்த படத்தை நம்ம மெயின் ஒரு ஃபுல் படமாக எடுக்கிறோம், யூ டூ மியூசிக்னா? ஐ திங்க் தட் வாஸ் காலேஜில் இருக்கும் போது, ஐயோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளால முடியாது, இன்னொரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் ஏதாவது பிளசன்ட் ஷாக் மாதிரி வந்த படம். பட் ஐ சார் என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளே சினிமாக்குள்ளலாம் ஜம்ப் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் காலேஜ் டிகிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அதில் அப்படிலாம் இருந்தது. பட் ஹீ ஹேட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அதான் அது இட்ஸ் லைக் அ ட்ரீம் டில் டுடே டெஃபினெட்லி. அண்ட் அந்த ஒரு வயது ஸ்கொலவரி போதும், இட் வென்ட் ஸோ வைரல் அண்ட் ஓவர் நைட் ஃபேம் இல்லையா? ஐ திங்க் நாட் மெனி பீப்புள் கேன் ஹேண்டில் இட் இன் அ சோஃபிஸ்டிகேட்டட் வே. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் யூ டேக்கன் இட் குவைட் வெல் அண்ட் யூ கண்டினியூ டு கிவ் அஸ் குட் மியூசிக். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டோடனே இவ்வளோ ஹிட் ஆகுதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த சக்ஸஸ்? ஒன்றுமே புரியல, அதான் வந்து உண்மை என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது இன்னைக்கு ஒன்று இருந்தது நாளைக்கு டோட்டலாக வேற ஒரு வேர்ல்டு, கரெக்ட்? அண்ட் அதுக்கப்புறம் எவ்ரி டே இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். அது அந்த டைம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது சடனாக இவ்வளோ ஒரு கிரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி அந்த டைமில் வந்து ஒன்றுமே புரியாததுனால நல்லது, அப்போ புரிஞ்சு சூப்பராக அந்த இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து சரி போதும் இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் பண்ணிடுவோம். யா, ஸோ அது அந்த டைமில் ஒன்றுமே புரியல, அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு இது, அண்ட் அது உருப்பாட்டு தானே, அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டண்டாக ஹிட் கொடுத்துக்கிட்டே வரணும், அது நம்ம கிளியராகவே புரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லா ஆல்பம்ஸும் வந்து அப்படி வந்து. அண்ட் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஸோ ஹவு டிட் யுவர் ப்ரொஃபெசர்ஸ் ரியாக்ட் டு திஸ்? ப்ரொஃபெசர்ஸ்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு மணி திட்டுவாங்க, செம்மையாக திட்டு வாங்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. இல்லை இல்லை திட்டுவாங்கன்னா காலேஜில் ரொம்ப நீங்களே சொல்லிடுறீங்களா? சரி சரி சரி. இல்லை வந்து யூ ஆர் சோ கல்ச்சுரலி ஆக்டிவ், கரெக்ட் இல்லையா? கிளாஸ் ரூம்ல உட்கார் பண்ணிருக்கீங்க போல. டெஃபினெட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா போக மாட்டோம், ப்ளஸ் உண்மையை சொல்லணும்னா ப்ராக்டிஸ்லாம் இல்லாத டைமில் கூட கட் அடிச்சுட்டு அதுக்காக அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ப்ரொஃபெசர்ஸ் புரியுது, பட் டுடே தேர் ஆல் வெரி ப்ரௌட்.
இப்போ நிறைய ஜூனியர்ஸ்லாம் எங்கேயாவது பாப்பா மீட் பண்ணும்போது அப்போ சொல்லுவாங்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் உன்னை பத்தி பேசுறாங்க, அப்பதான் யோசிச்சு பார்ப்போம் அப்போ நம்மள இப்படி பண்ணாங்களே அப்படி இருக்கும். பட் ஐ திங்க் அது எல்லாமே ஒரு இதுதானே, ப்ராசஸ் தானே. அண்ட் தேங்க்ஸ் டு தெம் ஆல்சோ, அவங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது டெஃபினெட்லி. அண்ட் கொலவெரி சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ரீசன் ஒய் இட் பிகேம் ஸோ வைரல் வாஸ் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த சாங், லிரிக்ஸாக இருக்கட்டும் டியூனாக இருக்கட்டும். ஸோ அந்த ஹோல் அந்த மேக்கிங் ஆஃப் தட் சாங், ஹவு டிட் இட் கம் டுகெதர், எப்படி யோசிச்சிங்க இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு, ஹூஸ் ஐடியா வாஸ் இட்? அது வந்து தனியாக அப்படி ஒரு பாட்டு பண்ணணும், இல்லை தனியாக அப்படி ஒரு வைரலாக ஒரு பாட்டு பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. அந்த த்ரீ ஆல்பம் ஒர்க் பண்ணும் போது ஒன் ஆஃப் த சாங்ஸ் கம்போஸ் பண்ணது அந்த கோலவெரி. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஜென்ரலாக வந்து இஃப் தேர்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு லவ்வில் வந்து இஃப் தே கோ த்ரூ அ ஃபெயிலியர்னா உடனே ரொம்ப சோகமாக இருக்கும், அதுவே நம்ம ஒரு ஃபன்னி ட்ரீட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். அண்டு ஃபஸ்ட்டு சும்மா அந்த டியூன் மட்டும் ஸ்க்ராட்சாக போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து அவர் தனுஷ் வந்து கேட்டார் ஃபஸ்ட் லைன் வந்து வை திஸ் கோலவெரி அப்படின்னு, இது செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது. யா அதுக்கப்புறம் அப்படியே சரி இந்த இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஐ திங்க் தமிழில் அப்புறம் இருந்தது, இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி போகலான்னு சொல்லி அப்படி பண்ணதான். அது சும்மா பண்ணதுங்க, அது அவ்வளோ வர்த்தலாம் கிடையாது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இல்லை திரும்பி திரும்பி நாங்கள் சுற்றி அந்த பாட்டுக்கு தான் வரும். இல்லை சூப் சாங் அப்படின்னு இதை கூப்பிட்றது ஓகே, அது என்ன ஃப்ளாப் சாங்னு நீங்களே கூப்பிட்றது? எல்லாருமே ஜென்ரலாக அவங்க பாட்டு ஹிட் ஆகணும்னு நினைப்பாங்க, நம்மளே ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது என்ன ரிவர்ஸ் சைக்காலஜி? ஆமாம், நெகட்டிவாக அடிச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாங் வேறு ரிலீஸில் எனக்கு ஃபஸ்ட்டு சாங்கே ஃப்ளாப் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு அட்டெம்ப்ட் தானே, அவ்வளோதான். ரொம்ப கேஷுவலாக எடுத்துருக்கீங்க அதை. அண்ட் த்ரீ முடிஞ்சப்புறம் ஆப்வியஸ்லி நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அது வந்து எப்படி வாஸ் இட் சேலஞ்ச் ஒரு ப்ரெஷர், நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் ஹவு மெனி ஆஃபர்ஸ் டிட் யூ கெட் ரைட் ஆஃப்டர் த்ரீ? ஐ திங்க் ரொம்ப கஷ்டமான டைம் தான் அது, ஏன்னா வந்து சடனாக வந்து ஓவர் நைட்டில் ரொம்ப பெரிய இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகிறது, எப்படி நம்ம கரியரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் த்ரீ டைமில் வந்து ஆஃபர்ஸ் வந்து எவ்ரிடே வந்துக்கிட்டே இருக்கும், ஹிந்தி தெலுங்கு தமிழ் எல்லாமே உண்மையாகவே. பட் அந்த டைமில் வந்து சரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்மெண்ட் நம்ம கிளியராக இங்கே நம்ம ஃபவுண்டேஷனை செட் பண்ணோம் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த டைமில் த்ரீயில் ஒர்க் பண்ணும்போது சிவா சிவகார்த்திகேயன் பிகேம் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட நெக்ஸ்ட் படம்னு சொல்லும்போது சரி த்ரீ மாதிரி ஒரு படத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இப்போ அதில் ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணி இதில் நம்ம இது காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி செட் ஆனது தான் எதிர்நீச்சல். அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ட், அதுவும் மியூசிக்லேயே எனக்கு ரொம்ப நல்லா. பட் வாட் டிட் யூ கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ்? அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது எதை ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறது? ஐ திங்க் மியூசிக்கலி என்னால் எப்படி இன்னும் த்ரீ ஏன்னா ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக இருந்தது. ஸோ எனக்கு நான் சூஸ் பண்ணுற எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக்கலாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்லைனா நான் நமக்கு அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வராது. I am sing song, soup song, flop song. Why this kolaveri, kolaveri, kolaveri be? Why this kolaveri, kolaveri, kolaveri be? Rhythm correct? Why this kolaveri, kolaveri, kolaveri be? Maintain please. Why this kolaveri adi? And this pencil moon, moon, moon color white. White background night, night, night color black. White skin, girl, 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 heart black. Ice, ice, meet, meet, my future dark. Why this kolaveri, kolaveri, kolaveri day? Why this kolaveri, kolaveri, kolaveri day? Mama, notes with you. அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. பாப்பா 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 மாப்பா சரியா வாசி.
வெல்கம் பேக் டு அசத்தல் அனிருத். அனிருதோட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். லெட்ஸ் கோ டு எதிர்நீச்சல். சரி, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிவா பிகேம் அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு யூ அண்ட் ஒர்க்கிங் ஆன் தட் ஃபிலிம். ஒரு உங்களோட ஃப்ரெண்டு நடிக்கிறார் அந்த படத்தில், ஸோ ஒர்க்கிங் ஆன் தட் ஃபிலிம் அது எப்படி இருந்தது? எதிர்நீச்சல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்டான ஃபிலிம். ஏன்னா த்ரீங்கிற ஆல்பம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆனப்புறம் வந்து செகண்டாக நான் என்ன பண்ணுறனோ அது சரியில்லைன்னு சொன்னால் உடனே சரி இட்ஸ் அ ஒன் ஹிட் ஒண்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எனக்கு அது பெரிய ட்ரான்சிஷனாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் சிவா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சோலோ ஹீரோவாக அதில் ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே அதான் அந்த டைமில் தான் ஒரு டேக் ஆஃபாக மாறிச்சு எதிர்நீச்சல். அதுக்கு நாங்கள் டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இட் வாஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆல்பம். அது அதில் ஒரு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் அதில் மியூசிக்கலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஸோ எதிர்நீச்சல் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அஸ் ஐ செட் த்ரீக்கு அப்புறம் என்ன பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கும், ஆனால் அது வராமல் அது காப்பாற்றி எங்களை வேறு இதில் ஒரு இடத்துல போய் கொண்டு போய் வச்சுது. ஸோ எதிர்நீச்சல் வாஸ் அ ஸ்பெஷல் ஒன். இட்ஸ் அமேசிங். ஒரு கம்போசராக ஒரு மியூசிஷியனாக இருந்த நீங்கள் எப்போ சிங்கராக மாறலாம் அப்படின்னு அந்த ஐடியா எப்போ வந்துச்சு? எதிர்நீச்சல் தான். ஏன்னா த்ரீயில் நான் பாடவே இல்லை. த்ரீயில் சும்மா இந்த பேக்கிங்கு அந்த மாதிரி கோரஸு அந்த மாதிரி தான் பாடினோம். எதிர்நீச்சலாக அந்த பூமி என்ன சுற்றுது சாங்கோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யார் டிசைட் பண்ணது? ஓகே அனிருத் பாடட்டும். இல்லை எல்லா பாட்டுமே சும்மா ஷூட்டிங்க்கு நம்ம பாடி அனுப்புவோம், அதுக்கப்புறம் தான் வில் சிட் அண்ட் சூஸ் யார் இது பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும் போது பூமி என்ன சுற்றுதே வந்து என்னோடய லைஃபுக்கும் சிவாவோட லைஃப்க்கும் ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப ரிலேட்டபிள் லிரிக்ஸாக இருந்தது. ஸோ அந்த பாட்டு ஷூட்டிங்க்கு அனுப்பும் போது ஐ திங்க் த டைரக்டர் ஃபெல்ட் இட்ஸ் நைஸ். சரி அந்த பாட்டு ஹிட் ஆனப்புறம் கொஞ்சம் அப்புறம் செல்ஃபிஷாக சரி இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் இதை நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சென்டிமெண்ட். ஆமாம், அப்படி ஒரு சென்டிமெண்ட். பூமி என்ன சுத்துது, பூ மனஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது, டேமேஜான பீஸ் நான் ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன சாஞ்ச தூணு நேரான என்னோட பேரு சீரானது என்னோட பாத நேரானது ஏ ஜீரோவும் இப்போ நூறானது அடநூறானது என்னோட பேரு சீரானது என்னோட பாத நேரானது ஏ ஜீரோவும் இப்போ நூறானது அடநூறானது. ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது, வாழ்க்கை ஆனது, ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது, எங்கே போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், என் கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலையே தீரும். Also the background score நம்ம மென்ஷன் பண்ணோம், Sony வந்து they released the background score இல்லையா? So அந்த மாதிரி it doesn't happen to every composer. அவங்க music பண்ற எல்லா படத்துக்கும் இப்படி ஆறுது இல்ல. So உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க செகண்ட் filmல this happened. So how did you take that? இல்ல எல்லாமே ஒரு attempt தான். First அதான் 3ல வந்து அந்த making கோலவெரி making video try பண்ணோம். எதிர்நீச்சல்ல first I think audio முன்னாடி அந்த bloopers ஒரு bloopers making மாதிரி ஒன்னு விட்டுறோம். அதுக்கப்புறம் பிஜிஎம் ரிலீஸ் பண்ணலாம், அது ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணோம். வணக்கம் சேனலில் போய் டான்ஸ் ஆடிச்சு, டான்ஸே ஆடியாச்சு. அது எப்படி நீங்கள் யோசிக்கிற எல்லாமே ஹிட் ஆகுது? எங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்னங்க? நமக்கு டைம் எதுவும் நல்லா இருக்கு, கண்ணு வைக்காதீங்க. ஸோ வணக்கம் சேனலில் போய் டான்ஸ் ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் மான் கராத்தில திரும்பி அந்த ஒரு இது வந்தது. ஸோ அந்த மாதிரி புதுசாக தான் ஒன்று பண்ணலாம் எப்போவுமே அப்படின்னு ஒரு ஒரு அட்டெம்ப்ட் தான். அண்ட் அது அக்செப்ட் ஆகும்போது நம்ம இன்னும்
ட்ரை பண்ணலாம் மேன், ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்லையா, அட்லீஸ்ட் வி ட்ரைட். ட்ரைட், ஆமாம். ஸோ அந்த மாதிரி அட்டெம்ப்ட் தான். அண்ட் அண்ட் பிஜிஎம் ரிலீஸ் பண்ணது, ஏன்னா எனக்கு அதான் நான் சொன்னேன், மியூசிக்லேயும் எனக்கு அதில் நிறையா இது இருந்தது. ஒரு ஒரு கிளாசிக்கல் ஏரியாவும் எனக்கு இருந்தது, அட் த சேம் டைம் ஒரு காமெடி இருந்தது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அது, அந்த இமோஷன் இருந்தது. ஸோ ஐ திங்க் அது படம் வெரைட்டியும் இருந்தது, வெரைட்டி இருந்தது. ஸோ ரிலீஸ் ஆகும் போது நிறைய பேர் கேட்டாங்க ரிலீஸ் பண்ணுவான்னு. ஸோ சோனி டுக் இட் அப் அண்ட் ரிலீஸ்ட் இட். அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஏதோ புதுசாக பண்ண, வேறு ஏதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரூம் போட்டு யோசிக்கும். ட்ரூ, உங்களுக்கு என்ன அப்படி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு ஐடியா. எனிவே, ஸோ ஆஃப்டர் எதிர்நீச்சல் 2013 வணக்கம் சென்னை அப்படி இல்லையா, அண்ட் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்தியா ஐடியூன்ஸ் அந்த டாப் லிஸ்ட்ல இருந்தது. ஸோ அது எப்படி இருந்தது, அந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வணக்கம் சென்னை வந்து ஒரு ஆஸ் அ மியூசிஷியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். ஏன்னா வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு லவ் ஃபிலிம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா யூ கெட் த மோஸ்ட் ஹாப்பினஸ் அவுட் ஆஃப் மேக்கிங் லவ் சாங்ஸ் அண்ட் யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் மெலடி. யா, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நானே நிறைய கம்போசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல் ஆஃப் தெம் ரியலி அப்ரிஷியேட் உங்களோட அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு மியூசிக். ஒரு இன்னைக்கு எங்களோட யூத் எடுத்துக்கிட்டா யோ லைக் அ சூப்பர் ஸ்டார் ஃபார் அஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் கொடுக்கறதுனால உங்களுக்குன்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற சில கம்போசர்ஸ் மியூசிஷியன்ஸ் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் அப்படி ஒருத்தர் சொல்லவே முடியாது. பீங் அ மியூசிக் தட் டு சினிமா மியூசிக்கில் வந்து நம்ம இந்தியன் சினிமா மியூசிக்கில் வந்து நமக்கு எல்லாமே நம்ம கேட்கணும். நம்ம ஒரு ஜானர் மட்டும் கேட்டு ஃபாரின் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம எல்லா ஆல்பம்லையுமே எல்லாமே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எல்லா பாட்டு, ஆமாம், எல்லாரோட பாட்டுமே நான் கேட்பேன் டில் டுடே. அதாவது எம்எஸ்வி சார்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வர புது இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஆடியோ வரைக்கும் எல்லாமே நான் கேட்பேன். அதில் என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் ரியலி குட். நிறைய புது பேர் வராங்க அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சினிமா மியூசிக் ஒரு மாதிரி மாறுது அண்ட் ரொம்ப வெல்கம் சேஞ்சாக இருக்குது. அண்ட் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், யா, அண்ட் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மியூசிஷியன் ரொம்ப உங்களை இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஏதாவது இவர மாதிரி அட்லீஸ்ட் இவரில் பாதியாவது இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சவங்க? இல்லை இல்லை, கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது அந்த 90s தான். ஸோ ரஹ்மான் சார் வாஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். அவரை மாதிரி வரணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது சின்ன வயசில். இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஐயில் பாடினேன். ஸோ அண்ட் அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுவார் எல்லா ஆல்பம் முன்னாடி இன்ட்ராக்ட், ஐ ரியலி லைக் தட் சாங் அப்படின்லாம் சொல்லும் போது. யா, ஸோ அவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட அப்படி சொல்ல தேவை. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆளுங்க நம்மளோட ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் ஐ ஹோப் திஸ் கீப்ஸ் ஹேப்பனிங். ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அனிருத். இரண்டாம் உலகம், இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டாக வித் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது ஹவு டிஃப்ரெண்ட் வாஸ் இட், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை, ஜென்ரலாக வந்து நம்ம ஐ திங்க் சினிமாவில் நிறையா கிளீஷேஸ் இருக்கும். கிளீஷேனா லைக் ஒரு சிங்கிள் மட்டும் பண்ணக்கூடாது, வேற ஆளுக்கு போய் பாடக்கூடாது, அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இதை பண்ணக்கூடாது. எதனால அது இருக்குன்னு தெரில, அது எனக்கு தெரில. அதெல்லாம் அது ரொம்ப வருஷமா இருக்கு. பட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கிரிட்டிசிசம் வந்து, எதுக்கு போய் தனியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம், அது யார் நோட் பண்ணுவா, பாட்டு தான் நம்ம ஊரில் ஹிட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்புறம் சிங்கிள் மட்டும் எதுக்கு பண்ணுவோம், நிறையா மியூசிக் டைரக்டர் சேர்ந்து வேற மியூசிக் டைரக்டருக்கு எதுக்கு பாடணும், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது ஒரு மேட்டராகவே தோணலை. அதே மாதிரி தான் இரண்டாம் உலகம், இவந்தோ வேறு கம்போசர் இருந்தால் கூட இது செல்வா அவர் ஃபோன் பண்ணி ஸ்கோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன பண்ணால் சரி பண்ண அப்படின்னு போய் படத்தை பார்த்தேன். பார்த்துட்டு இதில் நான் உண்மையாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது. ஸோ அதனால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான். எதுவுமே நான் ரிக்ரெட் பண்ணல. இது இது வரைக்கும் வந்த ஒரு ஆமாம் இந்த 2 இயர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நேம் அண்ட் ஃபேம், இவ்வளோ பெரிய இடம் கிடச்சதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். அதை நம்ம கவுண்ட் பண்ணோம். அண்ட் நான் ஒரு சிங்கிள் டிசிஷனோ மூவ் கூட நான் ரிக்ரெட் பண்ணல, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இப்போது வேறு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன பாடல்களை அந்த டியூன் காப்பி பண்ணுறது, இல்லைனா பழைய காலத்தில் ரிலீஸ் ஆனது வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது, இதை பற்றி வாட் யூ ஃபீல், இஸ் இட் ரைட்? எனக்கு அதில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் இது வரைக்கும் இந்த ஓல்ட் சாங்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணல. ஏன்னா வந்து அது அவங்களுக்கு பண்ணுற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரிஜினலாக ஒரு கம்போசர் என்ன கோத்ரூ பண்ணுவாரோ அதை நம்ம எனிவே அந்த ஒரு மூடை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த ரீமிக்ஸ் பண்ணுறது எனக்கு
ஆசை இல்லை அண்ட் இஷ்டம் இல்லை. அண்டு சரி, நம்ம நம்ம ஒரிஜினல் ஒர்க்காக இருந்தால் அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ செகண்ட், அட்லீஸ்ட் நம்ம ஓன் ஒர்க்காக இருக்குல்ல. ஸோ அது பெட்டர். அண்டு வரலன்னா வரல, அவ்வளோதானே, வந்ததுன்னா வந்துடுச்சு. ஸோ வர வரைக்கும் நல்லது. அசத்தல் அனிருத். அனிருத் வந்து அவரோட இசை பயணத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். நிறைய கம்போசர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தெலுங்குவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஒரு ஹிட் படம் கொடுத்த அப்புறம் ஏன் ஹிந்திக்கு நம்ம போக கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கம்போசர்ஸ், ஆக்டர்ஸும் நிறைய பேர் வந்து பாலிவுட்க்கு ட்ரை பண்றது உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் டு யூ ஹேவ் பிளான்ஸ் ஆஃப் பாலிவுட்? இல்ல, அதாவது மியூசிக்ங்கிறது அது எந்த லாங்குவேஜ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது வந்து ஹிந்தியா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், தெலுங்குவா என்ன வேணாலும் இருக்கலாம். ஹிந்தி பாட்டு நம்ம கேட்கறது இல்லையா, இல்லை தமிழ் பாட்டு அவங்க கேட்குறது. ஸோ அதனால வந்து நம்ம பாலிவுட் போகிறோம் இல்லை இது போகிறோம் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பாலிவுட் ஃபிலிம் இருந்தால் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறோம். ஏன்னா வந்து அவ்வளோ நல்ல ஹிந்தி பாட்டு நம்ம கூட தானே கேட்குறோம், நம்ம ரேடியோவில் கூட போடுறோம். ஸோ தேர்ஸ் நத்திங் ராங் இன் தட். அண்ட் பட் எங்கே தான் நம்ம போனாலும் இங்கேருந்து தான் பாட்டு போக போகுது. ஆழ்வார்பேட்டிலேருந்து தான் பாட்டு வந்து மெயிலாக போகுது. ஸோ தட்ஸ் ஓகே. அது சப்போஸ் ஒரு நல்ல இது வந்ததுன்னா பண்ணலாம், எனக்கு அதில் எதுவுமே தப்பாக தெரியல. ஓகே. அண்ட் ஆஸ் அ கம்போசர் நீங்கள் ஒரு டியூனில் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஷரைசிங் உண்டா ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் சைட் ஆர்? இல்லை, எனக்கு அந்த வகையில் எனக்கு நான் ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு டைரக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் ஹீரோஸ் ஆகட்டும் யாருமே ஒரு 1% கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரி, ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருவாங்க. ஓகே, அனிருத் ஸோ யூ ஹேவ் யுவர் ஃப்ரீடம். யா, அந்த ஃப்ரீடம் இல்லைனா நானும் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்குமே நம்ம ஒரு ஒன்று யோசித்து ஒன்று பண்ணி வச்சுருப்போம், அதில் நம்ம 100% கொடுத்து தான் போட்டு காட்டும். அதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும் போது அது நமக்கு கம்மியாகுது. அன்லெஸ் அது உண்மையாகவே ஒரு நல்ல ஆல்ட்ரேஷனாக இருந்தால் தென் இட்ஸ் ஃபைன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து டைரக்டர்ஸ் அப்படி அமைஞ்சிருக்கு. எல்லாருமே டோட்டலாக ஃப்ரீடம் கொடுத்து, ஓகே என்னை நம்பி, சரி இந்த எல்லா பாட்டுமே எங்களுக்கு ஹிட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளோ இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் ஆகிறதுனால ஐ திங்க் அந்த ஃப்ரீடம் இன்னும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நாள் வர்க் ஆகணும். ஸோ அவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இஸ் தி சீக்ரெட். அண்ட் மான் கராத்தே, மான் கராத்தேல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டார்லிங் டம்பக், இந்த சாங் ஹவ் டிட் இட் ஹேப்பன், எப்படி கம்போசிங்லாம் எப்படி நடந்தது? இல்ல, டார்லிங் டம்பக் வந்து மான் கராத்தே எனக்கு ஒரு பிடிச்ச ஆல்பம். ஏன்னா வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஆல்பம். ஏன்னா சிவாக்கு வந்து எதிர்நீச்சலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் வந்து பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு மார்க்கெட் வேல்யூ ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு அடுத்த ஸ்டாண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற படமாக இருந்து. ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா கமர்ஷியலாக ஒரு ஆல்பம், எல்லா பாட்டுமே தேட்டர்லேயே எல்லாருமே இறங்கி ஆடணும் அப்படி ஒரு ஆல்பம் தேவைப்பட்டது. அண்டு அப்படி நானும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கமர்ஷியல் ஆல்பம் பண்ணல அது வரைக்கும். ஸோ அது இறங்கி பண்ணோம். அண்ட்
அந்த டார்லிங் டம்பக் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த 80s ஒரு ஹிந்தி ஃபோக் சாங்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அண்ட் இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் அது தோணுச்சு பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடபோடுறவையாம ஆவி பகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புவியிலதா பரப்பெடுத்ததையே அது புரியுதடா உன் நிழலில நான் குடியிருந்திடத்தான் என தெரியுதடா தாடி தலகாலு புரியாம பார்த்தேனே உரநானும் தாங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடப்பேனே விலகாம அப்படியே நம்ம சும்மா எவ்ரி சாங் பண்ணும்போது ஏதாவது ஒரு வார்த்தை போடுவோம் ஏதாவது ஒன்று போடும் அந்த மாதிரி இது ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு அனிருத்தோட சீக்ரெட் இதில் என்னங்க சீக்ரெட் ஏதோ கஷ்டமான இது கண்ணு படுமேன்னு உசுரோட அழகா பெண்ணா அடிச்சாலும் முதல் வேர்க்க விட மாட்டேன்ன அந்த வானம் மட்டும் வர இந்த பூமி சுத்தும் வர முன்ன காதல் செஞ்சிடுவ தன்னால காட்சி உள்ளவர கண்ணை ஓடி செல்ல வர உன்ன காத்து வச்சிருப்பேன் அத்தாடிதலகால் புரியாம எனக்கு ரொம்ப சில பாட்டு நம்ம எல்லா பாட்டுமே வந்து நமக்கு பண்ணும் போது ரொம்ப ஸ்பெஷலா இல்லைன்னா நம்ம டைரக்டருக்கே நான் போட்டு காமிக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா எனக்கு தோணுச்சு அந்த பாட்டு பண்ணும்போது அந்த பாட்டில் இருக்கிற ஒரு ஒரு மூட் அண்ட் ஒரு எனர்ஜி ஸோ நான் அவர் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார் இந்த பாட்டு அமுச்சு விட்ருக்கேன் கேளுங்க அப்படின்னா வந்து அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் சூப்பராக இருக்குது அப்படின்னாலே சரி சூப்பர்லாம் இருக்கட்டும் நான் தான் பாடுவேன் அப்படின்ட்டேன் ஸோ அண்டு அப்படி தான் அந்த பாட்டு செட் ஆச்சு பட் மாஞ்சா வந்து அது வந்து விஷுவலோட பார்க்கும் போது தே தாட் த வாய்ஸ் வாஸ் பெட்டர் சூட்டபிள் ஏதோ சிவாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கும் என் வாய்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு காதல் பிச்சில காஜி ஆடி நின்ன லாபால் ஒண்ணுல மிடில் ஸ்டம்ப்ல ஏண்டி போல்டு பண்ண யாக்கர் எத்தின யாத்தே செக்ஸியா சிக்ஸ தூக்கி விட்டா லோட்டாங்கையில நெஞ்ச கெழிச்சுதான் காமெடி ஆக்கி விட்டா டும்மாங்கோ
மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. Oh mama, come for me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. Sweat it out in the we sun. Can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah. Oh mama, come for me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. Sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. வெல்கம் பேக் டு அசத்தல் அனிருத். இன்னைக்கு அனிருத் அவர்கள் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவரோட மியூசிக்கல் கெரியர் பத்தி நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். இப்போ ரீசென்ட் ரிலீஸ் வேலையில்லா பட்டதாரி, அமேசிங் ஹிட். ஐ திங்க் மியூசிக்கலையும் உங்களுக்கு ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு படம். ஸோ திரும்பி நீங்களும் இந்த தனுஷும் சேர்ந்தா ஒரு வெற்றி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதோட சீக்ரெட் என்ன? ஹவு டு யூ கைஸ் வொர்க் டுகெதர்? தெரியலங்க, எதுக்குமே சீக்ரெட்லாம் கிடையாது. பட் அது எப்படி ரெண்டு பேரும் சேரும் போது எல்லாமே ஹிட் ஆகுது? ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு மேஜிக் தான். எல்லாருக்குமே வந்து அதான் காம்பினேஷன்ஸ் வந்து கெரியரில் செட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே எல்லாமே காம்பினேஷனாக செட் ஆகுது. த்ரீ அண்ட் விஐபி, எதிர்நீச்சல் அண்ட் வணக்கம் சென்னை, இப்போது நெக்ஸ்ட் கத்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் நம்ம எஸ்பெஷலி வந்து சில படங்களோட ஒர்க் பண்ணும் போது சரி இவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் நிறையா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். அண்டு விஐபி ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், ஏன்னா த்ரீக்கு அப்புறம் சேரும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் அவ்வளோ இருந்தது. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி எல்லா ஆல்பம்ஸும் நல்லா பண்ணதுனால இப்போ இது ஃபர்ஸ்ட் படத்தோட காம்பினேஷன் திரும்பி சேருதுன்னு சொல்லும் போது ரொம்ப இதுவாக இருந்தது. பட் தனுஷ் சாரோட 25th ஃபிலிம் அது வேறு. ஸோ அது அந்த ஆல்பமில் வந்து ரெண்டுமே இருக்கணும், அதாவது தியேட்டரில் எல்லாருமே ஆடணும், அட் தி சேம் டைம் சீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணணும், இப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் கேஷுவலாக தான் ஒர்க் பண்ணோம். சரி இப்போ திரும்பி பண்ணுறோம், த்ரீக்கு அப்புறம் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் ஜாலியாக அப்படியே கேஷுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி விஐபியோட சக்ஸஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. பாடி பாக்குறதுக்கு எதர் அவர் பாடுவார் இல்ல நான் பாடுவேன், அது நாங்க உள்ள சண்டை போட்டுப்போம். இது வந்து இந்த படம் ஓகே யூசிங் அப்படின்ற இந்த பாட்டு நீ பாடிடு. சோ அந்த மாதிரி தான் பண்ணது. சரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆல்பம் இப்போ வந்து மிக்ஸ் அண்ட் மாஸ்டருக்கு போகிற டைம் ஆகிடுச்சு.
ஒரு வாட்டி எல்லா பாட்டுமே போட்டு கேட்டால் வந்து எல்லா பாட்டுலையுமே நம்ம ரெண்டு பேர் வாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒரு தாட் வந்து சரி பரவாயில்ல விடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி ஆயிடுச்சு. அண்டு ஒரு லக் ஃபேக்டரும் இருந்தது, ஏன்னா இது வரைக்கும் அவர் பாடின பாட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நமக்கும் அப்படி இருக்குமா சரி இது ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒன்று பண்ணோம். பட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லும், எஸ்பெஷலி தியேட்டரில் போய் விஐபி படம் பார்க்கும் போது அவங்க அந்த சாங்ஸுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஃபுல் தியேட்டரே ஆடும் போது நமக்கு அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது லைஃப். போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாறேன். கதை காம் டவுன். சரி ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதை அது சொல்லுங்க கேட்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சார்பா இருடா புரியாது மாங்கா புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை மாறாது லவ் கிடைச்சா வச்சுக்க 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 லவ் போச்சா விட்டுடுடா லக்கு அடிச்சா நம்பிதானே கலங்காம இருக்கப்பா தேடி சுத்துறேன் நானு பார்வைய மேல திரும்பவே திரும்பல பாட்ட கருவார் இப்போ வந்து கரண்டா என்னலாம் திரைப்படங்களுக்கு இந்த வருஷம் ஆக்சுவலா ரொம்ப கார்னர்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும் வேற ஏதாவது இல்ல அதாவது இந்த வருஷம் ஆக்சுவலா ரொம்ப நிறைய ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஜென்ரலாகவே ஏன் எல்லா ஆல்பமுக்கும் கேப் இருக்குன்னா அது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாட்டு நமக்கு அப்படி ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு எல்லா பாட்டுமே ஒர்க் ஆகணும் அப்படி ஒரு பயங்கர ஸோ அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மான்கராத்தி வந்துருச்சு விஐபி வந்துருச்சு அண்ட் அடுத்து வந்து கத்தி வரும் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர். ஹவ் இஸ் இட் கம் அவுட் செப்டம்பர் ஆடியோ ரிலீஸ் ஆகுது எல்லாம் சேஃபாக பதில் இல்லை கத்தி எனக்கு ஆப்வியஸாக ஒரு இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய படம் கிடச்சது பெரிய ஒரு ப்ளஸ் தான். அண்ட் அவ்வளோ ஒரு நல்ல டேரக்டர் முருகதாஸ் சார் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாரு விஜய் சார் ஒரு சூப்பர்பான டீம் அண்ட் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸாக இருக்கும் போது எனக்கு இந்த ஒரு ஆறாவது படமாக கத்தி அமைஞ்சது எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 1 இயர் இந்த கத்தியில் ட்ராவல் ஆகிருக்கும் அண்ட் ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். டீம் இஸ் வெரி எக்ஸைட்டட் சாங் விஷுவல்ஸ் கம் அவுட் ரியலி வெல் படமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு அண்ட் வெரி ஹாப்பி. சரி இன்னொரு ஸ்பெஷல் க்வெஸ்சன் உங்களுக்காக இருக்கு, இப்போ வர கம்போசர்ஸ்லாம் வெறும் கம்போஸ் பண்ண வேணாம் பாடலாம் அப்படின்னு இறங்குறாங்க, பாடிட்டு வெறும் பாட வேணாம் நடிக்கலாமே அப்படின்னு அந்த சைட் போறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரமா அந்த ஏதாவது பிளான்ஸ் ஐடியா? கண்டிப்பாக அந்த பிளானே கிடையாது. எதனால அது இல்லை? அதாவது அஸ் ஐ சார் இவ்வளோ நேரம் நம்ம பேசினது இந்த 2 இயர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கு, இது இதுக்கு மேலே ஒருத்தர் கிடச்சிருக்குமா என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வேறு ஒரு இதில் டைவெர்ட் பண்ணோம், இதை நம்ம எப்படி காப்பாற்றுறது? ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நம்ம சிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் பண்ணப்புறம் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ அதை மெயின்டைன் கரெக்டாக பண்ணணும், அதான் என்னோடய அடுத்த இதுவே தவிர இப்போ போய் நடிக்கணும் இல்லை வேறு இதில் பண்ண வேறு ஒரு இது ட்ரை பண்ணணும் அப்படிலாம் எனக்கு ஐடியா கிடையாது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். சரி பிஃபோர் வி லெட் யூ கோ ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஐயோ யூ பட் ரொம்ப சேஃப் ஏ ஆர் பி ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப யோசிக்க கூடாது. ஏங்க இப்படி ஆப்ஷன் கொடுத்தா தாங்க நாட் சேஃப்.
இல்ல ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस ரொம்ப ஈஸி क्वेश्चंस கடைசில நீங்களே சொல்வீங்க பாருங்க ரெடி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாப்பிங்கா ஸ்லீப்பிங்கா ஸ்லீப்பிங் அதான் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்லீப்பிங் நம்ம சைக்கிளே வேற இல்ல ஓகே சோ சிங்கிங்கா இல்ல கம்போசிங்கா கம்போசிங் ஓகே ஜீன்ஸா ஃபார்மல்ஸா ஜீன்ஸ் ஏஜ் அது இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபார்மல்ஸ் சரி சிக்கனா மட்டனா வெஜிடேரியன் வேணா சேஃப் டப்ச்சிட்டாரு சேஃபா ஸ்மோக்கிங்கா ட்ரிங்கிங்கா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ரீடிங் எ புக் ஆர் வாட்சிங் எ மூவி நான் புக் படிக்கவே மாட்டேன் ரொம்ப பேட் ஹாபிட் சின்ன வயசுல அந்த டிங்கிள் ஸ்டார்ட் பண்ணேன் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணேன் வாட்சிங் எ மூவி இப்போலாம் என்னன்னா எனிவே பட புக்கை ஹிட்டான புக்கை படமா எடுத்துறோம் சோ படமா பாத்துக்கலாமே அப்படினு டான்சிங்கா இல்ல ஸ்கேட்டிங்கா டான்சிங்கே ஓகே டான்சிங் ஓகே ஃபேஷன் ஷோவா இல்ல ஃபேமிலி அவுட்டிங்கா ஃபேமிலி அவுட்டிங் ஓகே லவ் மேரேஜ் அரேஞ்ச்ட் மேரேஜ் இட்ஸ் தி லவ்ஸ் இல்ல எனக்கு என்னன்னா என்னால அதை யோசிச்சு பார்க்க முடியல எப்படி அவ்வளோ பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க பட் இன்னைக்கு நான் இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து ஃப்ராங்காக நான் சொல்லணுன்னா என்னால் யோசிச்சு பார்க்க முடியல எப்படி நமக்கு ஒரு தெரியாத ஒரு ஆளோட எப்படி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும் பட் தெரியல இப்போ என்ன நமக்கு எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ தி சிங்கிள் மோஸ்ட் வேல்யூபிள் திங் தட் யூ லேர்ன்ட் அதாவது இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை உங்கள் லைஃப்லேயே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா அது என்னவாக இருக்கும் ரெண்டு விஷயம் ஐ திங்க் நம்பர் ஒன் டு பி நம்ம எப்படி பழஸ் இப்போ இதில் ஸ்கூலில் அண்ட் காலேஜில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும் இப்போது ஏன்னா வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இன்னும் என்னோடய ஒர்க் பண்ணுறாங்க ஸோ என்னோடய சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாருமே என்னோடய டீமில் கிடையாது ஸோ அப்படி இல்லாத போதே இப்போ நம்மளுக்கு இந்த சக்ஸஸ்லாம் வரும்போது 100% ஒரு சினிமா கும்பல் இருந்ததுன்னா ஒரு இது இருக்கும் ஒரு சும்மாவே ஆ சூப்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு டீம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் உண்மையாகவே நல்லா இருந்தால் கூட சொல்கிறாங்க ஸோ அது வேறு விஷயம் பட் நல்லா இல்லைன்னு சொல்கிற கும்பல் என்னோட எப்போவுமே இருக்குது அண்ட் ஐ எம் ரியலி பிளெஸ் டு ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட் ஸோ பிக் தேங்க்ஸ் டு தம் அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் வேல்யூபிள் லெசன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி காப்பாற்றுறோம் அவங்க தான் இன்றைக்கி என்னோடய பேக் போனாக இருக்காங்க ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு ஒரு பேர் இந்த ஃபேம் நேம் மணிலாம் கிடைக்கிது பட் அவங்க என்னோடய எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி மோஸ்ட் வேல்யூபிள் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஐ திங்க் நம்ம இங்கே எஸ்பெஷலி இன் ஆர் இண்டஸ்ட்ரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்குமோ அவ்வளோ பெட்டர் எனக்கு என்ன ஒரு அகைன் ஒரு இன்னொரு வேல்யூபிள் திங் ஐ ஹவ் லேர்ன்ட்னா வந்து டு நெவர் கெட் ஆங்கிரி எனக்கு கோவம் அது ஒரு பெரிய மைனஸ் தான் ஆக்சுவலாக சில டைமில் நமக்கு வரணும் அப்போ தான் அது வென்ட் அவுட் ஆகும் பட் அது எல்லாமே உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பட் அது ஒரு மாதிரி சினிமாவுக்கு பெட்டராக இருக்குது இது மாதிரி நம்ம பேஷண்ட்டாக காமாக இருந்தோம்னா எப்போவுமே பெட்டராக இருக்குது அண்ட் யாரை பற்றியுமே தப்பாக யோசிக்க தேவையில்ல அது ஒன்று தான் அது இப்போது உண்மையாகவே அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் Thank you so much, Anirudh. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ மூலமா நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு Thank you so much. Thanks to you. Thanks to Jaya TV viewers. எல்லாருக்குமே பெரிய thanks once again. Happy விநாயக சதுர்த்தி. இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி நல்ல நாள் அதுமா பயங்கர டேலண்டடான இன்ஸ்பைரிங் ஆன அனிருத்தை சந்திச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சியில நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் Until then, this is Kritika signing off.